गुड मॉर्निंग स्टूडेंट्स इनके नम्म पाक्कपो लेसन वंदु पातिंगना आई कॉन्ट क्लीम ट्रीज एनीमोर नेत पादी लेसन पातों इनके अदलेंदु नम्म कंटिन्यू पन्न पोरों सरिंगला नेत एदु वरिक्कुम पातों अप्पडिन सोन्नींगना इंद अंद पोन्नोड वीट्टुक्कु वंदु अवर अंद रस्किन बॉन्ड वंदु पोरार सरिंगला अंद स्टोरी टेलर अवर वंदु पोरार अप्प अवर केक्करारु उंग वीट्ल एन्न वंदु यारू तिट्टमाटांगला एन्न मारी उनक्कु पेरिय फ्रेंड्स इरुंदालुम तिट्टमाटांगला अप्पडिन सोल्लि सोन्नारु आना अव सोन्ना एन्नोड पेरेंट्स वंदु एन्न एदुमे सोल्ल माटांगा नींग वरलाम अप्पडिन सोल्लिट्टु सोल्रांगा अप्पो ओ जस्ट मिडिल एज्ड बट फीलिंग यंग टुडे अंड टू प्रूव इट डिसाइडेड ही वुड क्लाइंब ओवर द वॉल इंस्टेड ऑफ गोइंग राउंड टू द गेट அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பெரிய வயசான ஃப்ரெண்ட்லாம் இல்லை ரொம்ப மிடில் ஏஜ் தான் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாரு ஸோ வந்து அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வீட்டை சுற்றியும் போயிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி போகாமல் அவர் என்ன பண்ணார் அந்த வாலில் ஏறி கீழே குதிக்க பார்த்தாரு ஆனால் அவர் ஏறும்போது ஹி காட் அப் அந்த வால் ஆல் ரைட் ஏறும்போது ஏறிட்டார் பட் ஹேட் டு ரெஸ்ட் தியர் ப்ரீத்திங் ஹெவிலி அவர் ஏறின அந்த வால் மேலே ஏறினதுக்கப்புறம் அவருக்கு ஹெவியாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா middle aged man on the flying trapeze he muttered to himself enna achuna inge trapeze appadina enna nu pathina ivunga dhan trapeze and the rope kattittu jump pannuvaanga illengla circus la ivunga dhan trapeze flying trapeze is a circus active in which people swing from one end of the circus tent on the ropes ivunga dhan vandu trapeze appo ivaru enna nenachaaru ivaru thanna oru trapeze maari nenachikraru he muttered to himself avaru munumunuthukraru avarkulliye I will help you she said and gave him her hand avanga enna sonnanga andha ponnu irukalla ava na vena ungalku help pannava en kaiya pidichukonga appdin solitta avaru sonnaru he slithered down into a flower bed shattering the stem of a hollyhock avaru vande andha hollyhock marathil irukra oru marath mela okandirundaru andha marathoda kela odanja avaru enna pannitaru keela slithered down na keela vilundutaru As they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. It was the bench on which his grandmother used to rest when she was tired of pruning rose bushes and bougainvillea. Let us just sit here, he said. I don't want to go inside. அப்புறம் இவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏன்னா இவர் இதோட பழைய வீட்டில் 25 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இங்கே இருந்து இடம் இல்லையா ஸோ ஒரு மாமரத்தை பார்த்த உடனே அவங்களோட பாட்டி ஞாபகம் வந்துடுச்சு அவங்களோட கிராண்ட் மதர் ஞாபகம் வந்துடுச்சு அவங்க எப்போவுமே ப்ரூனிங்னா அதாவது செடி கட் பண்ணுவாங்க இல்லைங்களா ரோஸ் அதெல்லாம் வந்து கட் செடி கட் பண்ணுவாங்களே அதுதான் ப்ரூனிங் இந்த மாதிரி ப்ரூனிங் அண்ட் போகுல பண்ணும்போது அவர் அவங்க பாட்டி வந்து அங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்க ஸோ அவருக்கு அந்த ஞாபகம் வந்து நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் எனக்கு வந்து உள்ளே வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஷீ சாட் பிசைட் ஹிம் ஆன் த பெஞ்ச் அவங்களும் அந்த அந்த கேர்ளும் வந்து அவருக்கு பக்கத்தில் பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க தே வேர் சைலண்ட் ஃபார் சம் டைம் கொஞ்ச நேரம் அவங்க ரெண்டு பேருமே சைலண்டாக இருக்காங்க த மேன் க்ளோஸ்ட் இஸ் ஐஸ் அண்ட் ரிமெம்பர்ட் அதர் டைம்ஸ் த மியூசிக் ஆஃப் பியானோ த சிமிங் ஆஃப் கிராண்ட் ஃபாதர் கிளாக் அப் இப்போ அவர் அந்த மரத்து மாமரத்து கடியில் உட்காந்துட்டு கண்ணை மூடி யோசிக்கிறாரு பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப கொண்டு வர ரிமெம்பர்னா மறுபடியும் திரும்பவும் அந்த பழைய நினைவுகளை கொண்டு வர்றாரு என்னன்னா த மியூசிக் ஆஃப் பியானோ பியானோவோட மியூசிக்கும் த சிம்மிங் ஆஃப் கிராண்ட் ஃபாதர் கிளாக் அவங்க தாத்தாவோட கிளாக்கோட சத்தமும் சிம்மிங்னா அந்த கிளாக்லேருந்து சத்தம் வரும் இல்லைங்களா அந்த சத்தமும் எ கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் பட்கெரிகார்ஸ் அந்த வரண்டா பட்கெரிகார்ஸ்ன்றது இங்கே ஒரு டைப்பாக ஒரு பேர்டு அந்த பேர்டோட ட்விட்டர்னா சத்தம் பேர்ட்ஸ் கொடுக்குற சத்தங்கள் அந்த எப்போவுமே கேட்டுட்ருக்க அந்த பறவையோட சத்தம் இது எல்லாமே வந்து வரண்டாவில் கேட்டுகிட்டே இருக்கும் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் கிராக்கிங் அப் த ஓல்டு கார் அவங்க தாத்தா வந்து ஒரு கார் வச்சுட்டு இருந்தார் அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு மாதிரி சத்தம் வரும் அதுதான் கிராங்கிங் ஸோ இது எல்லாமே அவருக்கு திரும்பவும் நினைவுக்கு வருது ஐ யூஸ் டு கிளிம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஹீ சைட் ஓப்பனிங் இஸ் ஐஸ் கண்ணை திறந்து அவர் உடனே சொல்கிறாரு நான் சின்ன வயசுலலாம் நான் வந்து நல்ல மரம் ஏறுவேன் அதுவும் அந்த பலாப்பழ மரத்தில் நான் நிறைய டைம் ஏறியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போது நீங்கள் மரம் ஏறுவீங்களா அப்படின்னா இப்போயும் ஏறுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா டு யூ வாண்ட் டு கிளிம்ப் இட் ஆகி நீங்கள் மறுபடியும் மரம் ஏறணும்னு ஆசைப்படுறீங்களா ஏறுங்க எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அதுக்கு அவர் சொல்கிறாரு நோ நோ நாட் ஆஃப்டர் கிளிம்பிங் த கார்டன் வால் லெட் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக் வேணாம் வேணாம் நான் மரம்லாம் ஏறணும்னு ஆசைப்படல நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஐ மென்ஷன் த ஜாக்ஃப்ரூட் ட்ரீ பிகாஸ் இட் வாஸ் மை ஃபேவரட் பிளேஸ்
ना वो जैक फ्रूट अब मेन्शन पड़े जैक फ्रूट ट्रीन ऐन फेवरेट प्लेस एपोमें डू यू सी दट थिक ब्रांच स्ट्रेचिंग अवट ओवर द रूफ हाफ अवे अलॉन्ग इट दर इज अ स्मॉल होल इन विच आई यूज टू कीप सम ऑफ माय ट्रेजर्स नहीं वो कवनी जैक फ्रूटोड और थिक ब्रांच वो वीटो रूफ रूफना मेलकूर अंत वीटो मेलकूरो ब्रांच वो ब्रांचन किले अंत किले ओटीर सो अफ ऑफ द वे अलॉन्ग देर इज अ स्मॉल होल इन दि इन विच ई यूस टू कीप सम ऑफ माय ट्रेजर पाती दूर और चिना होलो होलना और चिना होल्स அந்த ஹோல்ஸில் நான் என்னோட புதையல்களெல்லாம் மறைச்சி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் வழக்கமாக என்னோட திங்ஸை எங்கே தான் மறைச்சி வைப்பேன், அந்த மரத்தோட அந்த ஹோல்ஸில் தான் மறைச்சி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு இவ கேட்குறான், வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான், என்ன மாதிரியான புதையல்கள் நீங்கள் மறைச்சி வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட கேட்குறா. ஸோ இதோட வந்து இந்த லெசனை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற லெசன்ஸை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.